அன்பிற்குரிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வாலாஜி பாடி பில்டிங்கில் இருந்து இப்போ பிக்கப்பு மேக்ஸ் பிக்கப்பு ஃபுல் இரும்பாடி போட்டிருக்குங்க. அதாவது கீழ்பகுதி ஒரு சானல் போட்டு அடிப்பகுதி அடிப்பகுதி முழுவதுமாக சானல் பார்த்துங்க. அப்படின்னா மூணு கொண்ட சானலு 3M சீட்டுங்க ஃபுல்லாக அடிப்பகுதி ஃபுல்லாக பார்த்துங்களேன். இங்கே ஒரு சானலுங்க, இங்கே ஒரு சானலு, இந்த இடத்துல ஒரு சானலு, முன்பகுதி ரெண்டு சானல் போட்டிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு சானல் போட்டிருக்கேன். அடியில் லைட்டு அடியில் கீழே போட்டுடுறா. சைடு வந்துங்க ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக 3M சீட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. வண்டி வந்து நம்ம போட்டிருக்க வெயிட் வந்து ஒரு 600 கிலோ வரும் மொத்தம். டோட்டல் பாடி சேஸு கேபின் இல்லாமல் பாடி கேரில் மட்டும் ஒரு 600 கிலோ வருங்க. அந்தளவுக்கு வெயிட் பண்ணி எல்லாம் சரியான வெயிட்டில் போட்டிருக்கு. பாடி என்ன அளவுக்கு வெயிட் எத்தனாலும் கொஞ்சம் கூட அசராதுங்க. திக்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. அந்த பாருங்களேன் திக்னஸுங்க. அதுக்கு மேலே வந்து பட்டா போட்டுருங்க. 50 பட்டா, ஒரு 3 பட்டா போட்டுங்க. கேப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் 4 பட்டா போட்டுருக்கலாம். கேப் கொஞ்சம் கூடுதலாக வேணும் இந்த கஸ்டமர் கேட்டாங்க. அதுக்காக வேண்டி 3 பட்டா ஒன்று போட்டுருக்கேன். மேல் போய் கவராயில் போட்டுருக்கோம். கவராயிலே பாக்ஸ் போட்டு போட்டுருங்க. உள்ளே தெரியுதுங்களா, அந்த பாக்ஸ் போட்டு போட்டுருக்குங்க. சைடு பைப் போட்டிருக்கனாலங்க, சைடு போயில் போட்டு போகிற மாதிரி போட்டு போட்டிருக்கோம். இல்லைன்னா மேலேருந்து போட்டு போகிற போடலாம். சக்கை போட்டால் மேலேருந்து போட்டு போடலாம். இது வந்து சைடுலேருந்து போட்டு போடுறது. பைப் போட்டுருக்கனால இப்படி தாங்க போட முடியும். ஆர்ச் வந்து பிளேவில் போட்டிருக்குங்க பார்த்துக்கோங்க. ஆனால் முன்போதி அதே 3M சீட்டு தாங்க. கீழே வந்து டைமண்ட் சீட்டுங்க. 3M டைமண்ட் உள்ள சீட்டுங்க. கொஞ்சம் மாடோ இந்த மாதிரி மாடு ஆள் வீட்டில் எத்தனை வழுக்காமல் இருக்கும். நம்மளும் போனாலுமே வழுக்கி வருவாங்க, வழுக்கி விட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு வண்டி உள்ளே ஃபுல்லாக டைமண்ட் சீட் போட்டிருக்கு. எந்த ஒரு இதுவும் வராதுங்க. இப்போ டோர் இறக்கி காமிக்கிறேன் பார்த்துக்கங்க. டோர் இறக்கி காமிக்கிறேன் அப்படி பார்த்துங்க. அடிப்பகுதி பார்த்துக்குங்க. பிஎஸ்சி இன்சில் போட்டிருங்க. தோஸ் லைட் வாங்கி இந்த வண்டிக்கு மாட்டிருக்கு. மகேந்திரா வண்டி தான். நான் தோஸ் லைட் வண்டிக்கு நல்லா அம்சமாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கு வண்டி தோஸ் லைட் மாட்டிருக்கேன். இந்த ஆங்கில் வந்து 40 கார் ஆங்கில், உள்ளே 40 கார் ஆங்கிலுங்க. இந்த சேனல் வந்து 70-40 சேனல். அதாவது 3 கொண்ட சேனலுங்க. பின்பகுதி நம்ம எல்லா சைட் ஆங்கில் வண்டிக்கு போடுற மாதிரி சைடு ஃபுல்லாக ஆங்கில். இந்த இடத்துல மட்டும் இது சேனலுங்க. இப்போ டோரை திறந்து காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. டோரோட உள்புறம் வாங்கி பார்த்துக்குங்க. நல்லா ஓரளவு கம்பெனி இதில் கொஞ்சம் கூட குறைக்காமல் ஒரிஞ்சு ரெண்டு சேர்த்து தாங்க வச்சுருப்போம். நம்ம தேவைக்குன்னா ஒரு ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க. பாடி அகலத்தில் இந்த இது வந்துங்க. இப்படி வந்து இப்படி மடைக்கலாம், இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி வந்ததுக்குனாங்க ஒரு அதாவது ஆள் வடைக்கு போகிறப்ப தான் எது மிச்சம் இப்படி ஏறி போக ஈஸியாக இருக்கும். டோர் ஓப்பனில் இருக்கும்போது ஏறி மிச்சம் போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு வண்டி போட்டுருக்குங்க. சைடில் மற்றக்கெல்லாம் நெட்டு வெல்டுங்க. இனிமேல் இது கிடையாது. ஃபுல்லாக ஃபுல் ஃபுல்லு கேப்லாம் வச்சுருக்கேன். அந்த முன்பகுதி பார்த்துக்கங்களேன், தண்ணி போடுறக்க வண்டி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த எஜில் தெரியுங்களா அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுங்க. ஒரு பைப் வச்சுருக்கேங்க கீழே. அந்த பைப் பார்த்துக்கோங்களேன், அந்த தண்ணி கீழே ரிலீஃபாக இருக்கான பைப்புங்க. சைடு போதுக்குள்ள ரெண்டு பம்பர் தாங்க போட்டிருக்கு. சைடு சிங்கிள் பம்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் ஃபுல்லாகவே ரெண்டு பம்பர் போட்டிருக்கு. கேரில் பார்த்துக்கோங்க. கேரில் இந்த வண்டிக்கு நான் இல்லை, ஒரு 4 ஆகலாம், 2.5 ஆகலாம் வச்சுங்க. கேரில் போட்டிருக்கு. ஃபுல்லது வந்து மேக்னஸ் ஃபுல்லதுங்க. லோக்கல் ஃபுல்லே மேக்னஸ் வாங்கணும். நல்ல பிராண்டு தாங்க மேக்னஸ்ன்றது. அதுக்குங்களா மேலே இப்போ லேசாக கேப் கொடுக்கணும். வாழைக்காய் ஓட்டுற வண்டினா வாழைக்காய் மடிச்சு விட்டுக்கலாம். அல்லது வந்து நம்ம ஏதாவது மாடு வந்து இரும்பு பொருள் ஏற்றுற வந்தால் நல்லா கட்டிக்கிறக்கானே கொஞ்சம் கேப்புங்க. மேலே முன்புறம் பம்பர் பார்த்துங்க. சும்மா சிம்பிளாக போட்டிருக்குங்க. லைட் இதெல்லாம் மாட்டுறதா அண்டி எப்போ போகிறோம் போல பம்பருங்க. அதான் நம்ம இந்த வண்டி எப்படின்னா இதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளாலே கீழேருந்து ரெடி பண்ணிக்கிட்டது. கம்பெனி தொட்டி எதுவுமே இல்லாமல் நம்மளே ரெடி பண்ணிக்கிறது. சேஸ் மட்டும் சேஸு கேபின் மட்டும் தான் இருந்துச்சு. மிச்ச பொருள் எல்லாமே நம்ம பட்டறையிலேருந்து ரெடி பண்ணி ஒவ்வொன்றா கீழேருந்து பெட்டுக்கிட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். கேர்லையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூரமானு பார்த்துக்குங்க. ஏனி பார்த்துங்க. இந்த வண்டிக்கு எல்லாம் ஃபுல்லாக பாடிக்குள்ளே தாங்க போடலாம். ஏனி வேணால் இந்த வண்டிக்கு இப்படி போகலாம் கொஞ்சம் நல்லா இருக்குமா இருந்தது. கொண்டு இப்படி கொடுத்தாச்சுங்க. ஏனி இப்படி ஏறி இதில் நேராக ஏறி போய் நேராக கேர்லுக்கு போயிடலாமுங்க. லோடே கட்டிட்டாலும் ஏனியில் ஏறிக்கலாமுங்க. எந்த விதமான இதுவும் இல்லாமல் டூல்ஸ் பாக்ஸுங்க. ஒரு 2 டினியெல்லாம் வச்சு டூல்ஸ் பாக்ஸ் போட்டிருக்கு.
மர்க்காடு பகுதி எல்லாம் பார்த்துக்கோங்க. நண்பர்களை ஃபுல்லாக பார்த்துக்குங்க, எந்த ஒரு வேலை இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லபடியாக பண்ணிக்கலாம். பின்புறம் பார்த்துக்க நண்பர்களை, அண்ணன் தான் வந்து கஸ்டமரு. எங்கன்னா ஊருங்கன்னா அண்ணன் ஊர் இந்த ஊருங்க, நம்ம தோரங்குறிச்சி பக்கத்தில் பிள்ளையாரணத்துன்னு ஊருங்க. இந்த வேலை பார்த்து சொல்லுங்கள், வண்டி கஸ்டமர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நீங்கள் கேளுங்க, வண்டிக்கான வேலை எப்படி இருந்தது என்னான்ட்டு. நம்ம கஸ்டமர் எல்லாம் பாலாஜி பாலிபிடின் சைடில் லேபிள் போட்டிருக்கோங்க, அந்த வண்டி கஸ்டமர் ஆட்டு வேணால் கேளுங்க, ஒரு வேலைக்கான கேரண்டி உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நன்றி.